விநாயகர் சதுர்த்தி அன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்ற பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது அறிக்கையில் இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் கோயிலில் சென்று வழிபடுவதற்கு அரசின் ஒப்புதல் தேவையா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இறை வழிபாட்டிற்கு சென்ற சென்னை மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் உட்பட எழுபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு தொடுத்து மத வழிபாட்டு உரிமைகளை பறித்துள்ளார்கள் கோபாலபுரம் குடும்பத்தார் கோவிலுக்கு செல்லும்போது போது பக்தர்களை மணிக்கணக்கில் காக்க வைத்தார்கள் அதற்கு இதுவரை ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா ஒருமித்த சிந்தனையோடு சிலர் கூடி கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று சட்டம் எங்கேனும் உள்ளதா மக்களின் அன்றாட பிரச்சினைக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுப்பவர்களின் குரல் வலையை நசுக்கும் இந்த திமுக அரசின் நடவடிக்கையை தமிழக பாஜக வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார்